அருந்திதர் சமுதாயத்தைச் சேர்ந்த சொந்தங்களே, எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த டாக்டர் இளமதி சொன்னார்கள், எல்லோரும் சொந்தம், எல்லோரும் ஒரே குலம், எல்லாம் மணி மாஞ்சில் தான், இவரெல்லாம் சொந்தக்காரதா? நான் கொடுக்கு கூட திருச்செங்கோடு தான் பெண்டிலேயே சொன்னேன், இவரெல்லாம் சொந்தக்காரதா? நேரம் இந்த சந்திச்சு எனக்கு வாய்ப்புச்சுனே மனைய ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் என்னை நன்றி தெரிவிச்சுக்கேனே. அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, கழகத்தினுடைய முன்னோர்களே, இந்த மூன்று நாட்களாக நாமக்கல் மாவட்டத்தில் நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம், நாமக்கல் ஒன்றியம், நாமக்கல் கிழக்கு மேற்கு ஆகிய ஒன்றியங்களில், அடுத்ததாக மோகனூர் ஒன்றியத்துக்கு செல்ல வேண்டிய வேலை, சிறப்பான முறையில் எல்லா நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் கழகத்தின கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள். அதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், எல்லா நிகழ்ச்சிகளும் நம்முடைய சமுதாய மக்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி. இன்றைக்கு இந்த சிலுவம்பட்டியில் கலந்து கொள்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் மதிப்புரிய ராஜேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மதிப்புக்குரிய பழனிவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மாவட்ட துணைச் செயலாளர் ராமலிங்கம் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் செல்வம் அவர்களே, மற்றும் இந்த ஊராட்சியினுடைய தலைவர் அவர்களே, மாநில தொண்டரணி மகளிரணி துணைத் தலைவர் நாமக்கல் ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான முறையில் நம்முடைய மாவட்ட மகளிரணியைச் சேர்ந்த சரஸ்வதி அவர்களே, பார் கவுன்சிலை சேர்ந்த ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த மணிமகேந்தன் இளங்கோ, அதே மாதிரி எல்லோரும் கலந்திருக்கின்றார்கள். டாக்டர் மாயவனுடைய மகன் மணிமகேந்தன் மணிமாஞ்சி தான். ஆகவே இங்கே எல்லோரும் படித்த இளைஞர்களை சந்தித்துக்கின்ற நேரம், இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு தம்பி பேசினார், சிவியாபாளையத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டவர் அந்த ஊரில் படித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஊரைச் சேர்ந்த மறைந்த கல்வியாளர் சிலம்புலி செல்லப்பன் அவர்களுக்கு, அவர்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர். அவர் பொண்ணு டாக்டர் கொடுமுள்ளில் இருக்கின்றார், அவர் மகனும் எனக்கு நன்றாக பழக்கம். ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி, கல்வியினுடைய இயக்குனர் என்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், மிக பண்பாளர். உங்கள் கொங்குவேலர் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தின் மேல் பற்றாளர், பண்பு கொண்டவர். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இந்த பகுதியில் இருந்ததனால் தான், பழனிவேல் போன்றவரெல்லாம் இருந்ததனால் தான், இந்த பகுதியிலே நம்முடைய சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவில் படித்திருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும் டாக்டர்கள், வாத்தியார்கள், காலேஜ் வாத்தியார்கள். என்னை பார்க்க நேற்றைய முன்தினம் ஒரு 4-5 பேர் வந்திருந்தார்கள். அவர்களை கேட்டேன், இந்த பகுதியில் நம்முடைய மக்கள் யாராவது படித்தவர்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். ஏன்னா பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸிலே 36 பேர் அரசாங்க வேலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதுவும் குறிப்பாக ராசிபுரம் பகுதியில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் படித்தவர்கள், வேலையில் இருக்கிறவர்கள். என்னுடைய மாப்பிள்ளை, முதல் மாப்பிள்ளை எல்ஐசி மேனேஜர், அவருக்கு வேண்டிய நண்பர்கள் எல்லாம் கூட ராசிபுரத்தில் இருக்கின்றார்கள், என்னை வந்து பார்த்தார்கள். நான் ஏற்கனவே நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் அறிக்கை குழுவிலே நான் இடம்பெற்றிருந்தேன். டி ஆர் பால் அவர்கள் தலைவர், அதில் நான் அதில் இடம்பெற்றிருந்தேன். கோயம்புத்தூரிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு, 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை நான் சுற்றுப்பயணம் செய்தேன். ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பல்வேறு பகுதியை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம், கல்வியாளர்கள், தொழில் செய்கின்றவர்கள், தறிப்பட்டரை வைத்திருக்கின்றவர்கள், இன்னும் தேசபு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். நான் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கடைசியாக நான் கிருஷ்ணகிரி வரைக்கும் போகின்ற போது நம்முடைய அறிஞர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கை வைத்தார்கள். இங்கே பட்டா வேண்டும், நிலம் வேண்டும், வீட்டு மனை வேண்டும், சாக்கடை வசதி கொடுக்கவில்லை. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டா கொடுத்தது நம்முடைய கலைஞர். அதுக்கு பின்னாடி பட்டாவே கொடுக்கல. ஒரு குடும்பத்தில் 3 பேர், 4 குடும்பங்கள் எல்லாம் வாழுகிறது, கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கி ஏதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்தாங்களா? இப்போக்கினு பட்டா கொடுத்தாங்களாம்மா? நம்ம சமுதாயத்தை கொடுத்தாங்களா? கொடுக்கல. இது மாதிரி சிரமப்படுறாங்க. அப்படி அந்த வசதியெல்லாம் அவங்க கேட்கல.
அவங்க ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க எங்கிட்ட, நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லணும், அருந்தீதி சமுதாயத்துக்கு தலைவர் 2009 ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு சட்டத்தை சட்டமன்றத்தில் உருவாக்கி மிகப்பெரிய அந்தஸ்து அந்த சமுதாயத்துக்கு கொடுத்து 3% கொடுத்தாங்க. அதன் மூலமாக இன்றைக்கு டாக்டர்கள் இன்ஜினியர்கள் பல்வேறு வேலைகளில் நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த சமுதாயம் வந்திருக்குது. இன்னும் 3%, இன்னொரு 3% கொடுத்தால் மென்மேலும் இந்த சமுதாயம் மேன்மேலும் அரசாங்க பணிகளில் வருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு கோரிக்கை என்னிடத்தில் வைத்தார்கள். டிஆர் பாலவர்களிடத்திலும் வைத்தார்கள். நான் சொன்னேன், கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் மேற்கு பகுதியில் இருக்கின்ற தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், கரூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, இந்த மாவட்டங்களில் அடுத்தையாக அதிகமாக வாழுகின்ற அறிந்திய சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கழகத்தின் தளபதி முதலமைச்சரானால்தான் நீங்கள் கேட்குற 3% கண்டிப்பாக நான் வாங்கி தருகிறேன் என்று அவர்களிடத்தில் சொன்னேன். அந்த 3% கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் இளைஞராகிய நீங்கள், படித்தவர்கள், அதே நேரத்தில் அரசாங்க பணியில் இருக்கின்றவர்கள் நம்முடைய சமுதாய மக்களை சந்தித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி 2021 பொது தேர்தலில் கழகம் வெற்றி பெற வேண்டும், கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பீர்களா? இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா 3% கிடைக்கும். நம்ம கட்சி ஜெயிச்சதுன்னா 3% கிடைக்கும். இன்னும் 3% கிடைச்சா 6% ஆகும். 100 பேர் வேலைக்கு வர்றாங்கன்னா 6 பேர் கிடைக்கும். 2009 இந்த சட்டம் உருவானதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு அரசாங்க மருத்துவமனையில் மெடிக்கல் சீட்டு கிடைத்தவர்கள் நம்முடைய அறிந்திய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 800 பேர், தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று டாக்டர்களாக இன்றைக்கு இருக்கின்றவர்கள் 300 பேர், அரசு பொறியியல் கல்லூரியில் பயன்பெற்றவர்கள் 3000 பேர், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கோயம்புத்தூர் பிஐஜி, சிஐடி போன்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பயன்பெற்றவர்கள் 1000 பேர், அரசு கல்லூரிகளில் பேராசிரியர்களாக பணிபுரிகின்றவர்கள் 300 பேர், அரசு பாலிடெக்னிக் டீச்சர்ஸ் 200 பேர். இதை விட மேலான டிஎஃப் என்று சொல்லுவார்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 50 பேர், குரூப் 1 சர்வீஸில் சப்கலெக்டர் சாராட்சியர் 50 பேர், குரூப் 2 600 பேர், இந்த 10 ஆண்டுகளில் குரூப் 4 900 பேர் இந்த 10 ஆண்டுகளில். இது அரசாங்கத்தின் மூலம் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம். இன்னும் எத்தனையோ பேர் கிராமங்களில் கிராம மணியாரராக இருக்கிறாங்க, பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றுக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கில் வரல. அதெல்லாம் வந்ததுன்னா இன்னும் அதிகமாகும். இந்த 3% இவ்வளவு என்றால் இன்னொரு 3% கொடுக்கப்பட்டால் 6% எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். ஆகவே நம்முடைய தலைவர் அவர்கள் என்னை பார்த்து, மேற்கு பகுதியில் இருக்கின்ற உங்கள் மக்களை எல்லாம் சந்தியுங்கள், பேசுங்கள், அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று கேளுங்கள். ஏன்னா அவர் சுற்றுப்பயணம் போகும்போது, எல்லா பகுதிக்கு போகும்போது நம்முடைய பெண்கள் அதிகமாக, எங்களுக்கு கழிப்பிட வசதியே இல்லைங்க, எங்கள் ஊர் கிராம பகுதி, ஆம்பளைகள்லாம் சைக்கிள் எடுத்து 3 மைல் 4 மைல் போயிடுவாங்க, நாங்கள் பெண்கள் மிக கஷ்டப்படுறோம், எங்களுக்கு கழிப்பிட வசதி கொடுங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு வர்ற பாராளுமன்ற நிதியில் கழிப்பிட வசதி கட்டி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இதற்கு முன்பே கல்லங்காடு புதுச்சத்திரம் ஒன்றியம் கல்லங்காட்டில் என்ற அறிந்தியர் காலனிக்கு சென்றேன். அந்த ஊர் முழுவதும் படித்தவர்கள் வேலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு பேர், அவர்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குது, எங்களுக்கு படிப்பதற்கு நூலகம் கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக கட்டி தருகிறேன் என்று கூறியிருக்கின்றீர்கள். நம்முடைய ஒன்றிய செயலாளர் இருக்கார்கள் பள்ளிவேல் அவர்கள், அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது இந்த ஊரில் என்னால் முடிந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவரை ஒன்றிய செயலாளரிடத்திலும் மாவட்ட பொறுப்பாளரும் சொல்லுங்கள், ஏதாவது நான் கட்டித்தருகிறேன். உங்கள் ஊர் நிலைமைக்கு தகுந்தவாறு உங்களோட மக்கள் தொகைக்கு என்ன ஏற்றவாறு அதை ஏற்பாடு செய்து தருகிறேன். ஆகவே வரங்கிட்ட தேர்தலில் நம்முடைய மேலான வாக்குகளை நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். இது மாதிரி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 3 நாட்களில் மட்டும் சுமார் 1000 கணக்கான அறிந்தீர் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன். சாசிபுரம்
ராசிபுரம் குச்சிக்காடு என்ற பகுதியில் நம்முடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இருக்கின்றார்கள். அங்கே தலைவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த குச்சிக்காட்டில் நான் அமைச்சராக இருந்தபோது பெருமாள் என்ற ஒரு வாத்தியார் வந்தார். அவர் இன்டர்வியூ வந்து என்னை வந்து பார்த்தார், எங்கள் திருச்செங்கோடு மூலியமாக வந்து பார்த்தார். பெருமாள் இப்போ வாத்தியாராக இருக்கார். அவர் வந்து இன்டர்வியூ வந்த உடனே நான் வந்து அவரை கேளுங்க, குச்சிக்காட்டில் இருக்கிற வாத்தியார், நீங்கள் வாத்தியார் வேலை வாங்குறதுக்கு எவ்வளவு செஞ்சு வேலை செலவை செஞ்சீங்கன்னு கேட்டு பாருங்கள். அவர் வந்தார், அவர் வேலை வாங்கிட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னும் ஏதாவது நம்ம சமுதாய மக்கள் இன்டர்வியூ வந்து வேலை கிடைக்காதவங்கிறதா கூட்டு வாங்க. பின்ன அப்படி கூட்டு வந்தவங்க 11 பேர். இன்றைக்கி 11 பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அந்த பகுதியில். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதிமுக நிலைமையே வேறு. தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் என்ற அளவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்றால் பேரூராட்சிகள் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளருக்கு 3 லட்சம் கேட்குறாங்க, நகராட்சியில் வேலை செய்கிற தூய்மை பணியாளருக்கு 5 லட்சம் கேட்குறாங்க, மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறதுக்கு 10 லட்சம் கேட்குறாங்க. இது மாதிரி நினச்சி பாருங்கள், ஒரு சாதாரண தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கே இந்த ரேட்டுன்னா இன்னும் அரசாங்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புகள் பேராசிரியர்கள் வாத்தியர்கள் எல்லாம் எவ்வளோ பணம் கேட்பாங்கன்னு கேட்டு பாருங்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது மூப்படிப்படையின் தகுதியின் அடிப்படையிலே பணிகள் போட்டார்கள், வேலை கொடுத்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை, என்ன படித்தோமோ அதுக்கு ஒரு 2வது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் ஆகலைன்னு கழிச்சு விடுறதுக்காக. நீங்கள் போலீஸு அதிகாரி போலீஸ் மட்டத்தில் இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா, பயிற்சிக்கு போனீங்கன்னா எல்லா இதுலையும் பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த உடற்தகுதி என்ற ஒரு டெஸ்ட் வரும், அது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யாரை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அதை முடிவெடுத்துட்டு அந்த இதில் உயரம் பத்தில் தாண்டதையா அடி கம்மின்னு சொல்லி அதில் நீக்கிடுவாங்க. பணம் வாங்கலுக்கு போட்டு விட்ருவாங்க. அவள் எந்த தகுதியும் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு விட்ருவாங்க. இது போலீஸ் துறையில் நடக்கிற சம்பவங்கள். ஆகவே இது மாதிரியெல்லாம் மீண்டும் இன்னும் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஒரு 10 ஆண்டு காலம் நம்முடைய கழகம் ஆட்சி பொறுப்பில் இல்லை, இல்லாவிட்டாலும் இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கழக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியக்க செயலாளர்கள் அவரவரை தகுதிக்கேற்ப கொரோனா காலத்தில் மக்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அறிந்தியர் மக்கள், அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கள், உண்டை குழிகள் தோறும் உயிர் கொடுப்போர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு எவ்வளவும் செய்தார். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் பார்த்து எவ்வளவு வேணாலும் இந்த அரசாங்க பணத்தை செலவு பண்ணலாம். அவர் ஒரு ரேஷன் கார்டு 1000 ரூபா தான் கொடுத்தார். ஆனால் தலைவர் சொன்னார், தளபதி 5000 ரூபா கொடுங்க, குடும்ப சூழ்நிலை கருதி அப்படின்னு அதை கேட்கவே இல்லை. இன்றைக்கி காலங்காலமாக நம்முடைய சன்னதிகள் முன்னோர்கள் அத்தனை பேர் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டு ஒரு காலத்தை 89ல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம், 96ல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம். இதெல்லாம் நினச்சி பாருங்கள். 5 தடவை முதலமைச்சராக இருந்த நம்முடைய கலைஞர் உயிரின மேலான அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி தான் நினைத்தார், மேல் மக்களை பற்றி நினைக்கவில்லை. ஆகவே உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு சிறந்தாழ்த்தி வணங்கி கெவுப்பு கேட்டுக்கொள்கிறேன். சூரியனுக்கு ஹோட்டலில் பேசுகிறம்மா பேசியாரா? மீண்டும் இன்னைக்கு ஊர் கிராமல்ல நாமக்கல்ல தொகுதி நிலைசிய எம்எல்ஏ ஜெயிச்சவல்ல வெற்றி விழாவுக்கு சிலவும் பெட்டிக்கு நின்று ஆவல்ல இவரெல்லாம் ஆதரவு இவல்ல சூரியனுக்கு ஓட்டில் வயல்ல. மிக்க நன்றி, வணக்கம்.